எனக்கு எதிராக அதிகாவில் திருமாவளவன் இவங்க எல்லாரும் எத்தனை இடத்துல என்னோட படத்தை எரிக்கிறது அடிக்கிறதுன்னு போராட்டம் நடத்தினீங்களே, எங்கேயாவது 20 பேருக்கு மேலே இருந்தானே வந்து கோஷம் போடுறாங்க. இது பெரியார்மன் ஆன்மீகத்தை அனுமதியும் சொல்லி முடிச்சிடுறேன். நான் நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க. என்ன, நாங்கள் ஆன்மீகத்தை அனுமதியும், நீ யாரா ஆன்மீகத்தை அனுமதியோன்னு பேசுறதுக்கு நான் கேட்குறேன். பேட்டை ரவுடி மாதிரியா ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? ஏன்னா அது கொண்டு தூக்கிட்டு வரணும் அடிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் சொன்னாரான்னு நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அப்படிலாம் சொல்லியிருந்தா அது பேட்டை ரவுடி மாதிரியான பேச்சு. எல்லாருக்கும் தந்தை ஈவேராமா, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அது வீரமணி ஒரு தீக்கா, அது ஒரு பிரான்ஞ்சு, அதுக்கப்புறம் சுபவீரபாண்டியன் ஒரு பிரான்ஞ்சு, குளத்தூர் மணி ஒரு பிரான்ஞ்சு, ராமகிருஷ்ணன் ஒரு பிரான்ஞ்சு, இன்னும் எத்தனை எத்தனை பிரான்ஞ்சு இருக்குதுன்னு தெரில. எத்தனை எத்தனை விதவிதமான பிரியாணி விருந்துகள் வைப்பாங்களோ அத்தனை விதவிதமான பிரான்ச்சஸ் டிகேயில் வரும் போல் இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெரியார் கொடுத்து பேசும்போது உண்மைக்கு புறம்பான செய்தியை பேசி வருகிறார், அவர் ஏன் இன்னும் மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லி எதிர்கட்சி தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க சார். நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு மன்னிப்பு கேட்கறது? நீங்கள் ஆண்டவனை பற்றி கொச்சையாக பேசியிருக்க இத்தனைக்கும் இந்து மக்களுக்கு முன்னாடி கும்பிட்டு விழுந்து அத்தனை தீகா திமுக காரங்களும் முதல் மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோங்கிறேன். நான் அவர் பேசினது சரி, சரியான வார்த்தை, கடவுள் படங்கள் நிர்வாகமாக கொண்டு வரப்பட்டன, செருப்பால் அடித்தோம் ஓட்டு கூடிச்சு எங்களுக்குன்னு வீரமணியே பேசியிருக்கார். கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கிரிமினலோட கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்புறதா இல்லை இப்போ சொல்கிற வதந்திகளை நம்புறதா? அதனால் ஆதாரம் இருக்கே, அவரே சொல்கிறாரு வீரமணியை ஒத்துட்டுருக்கா, அப்புறம் நீங்கள் எதுக்கு ஆதாரம் கேட்குறீங்க? விச் டிவி யூ பிலாங் டு? சரி ரைட், இல்லை நீங்கள் அதை அந்த டிவியோன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக கையெழுத்து போட்டாங்கன்னு வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சு போகும். அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தை நான் வரவேற்கிறேன். ஹூ ஆர் ஆல் ஆன் தி சைட் ஆஃப் தர்மா, ஹூ ஆர் ஆல் ஆன் தி சைட் ஆஃப் அதர்மா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போகும். அதனால் நமக்கு வந்து சரியாக மக்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். எந்தெந்த பெரிய மனுஷன்லாம் கையெழுத்து போடுறான்னு பார்த்துருவோமே. முஸ்லீம் குண்டர்கள் போய் நூற்றுக்கணக்கில் அந்த கைது பண்ணணும்னா விடுதலை பண்ணணும்னு போராட்டம் நடத்துகிறாங்களாம். என்ன அயோக்கியத்தனம் நடக்கிற தமிழ்நாட்டில், இது என்ன நாடா காடா? அதே மாதிரியாக வட சென்னையில் சிஐக்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்கள் கொடுத்தவர்கள் முஸ்லீம்களால் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல் நேற்றைய தினம் இன்று விடிகாலையில் திருச்சியில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சிஐக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டிய பாலக்கரை பகுதி செயலாளர், பிஜேபி செயலாளர் விஜய் ரகு அவர்கள் முஸ்லீம் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார். பதில் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கிற வார்த்தை தான் வரணும்னு எதுங்கப்படாது, அது ஊடக அடிப்படைவாதமாக போயிடும். ஊடக பயங்கரவாதமும் தப்பு, அது ஜனநாயகத்துக்கு எதிர். நான் எதை அடுத்தவன் பொண்டாட்டி அபகரிக்கிறத குற்றம் இல்லைன்னு சட்டம் இயற்றணுங்கிறத கோபுரத்து மேலே எழுதணுமா? தெரியல, எனக்கு தெரியாது, நான் என் கருத்தை சொல்லியாச்சு, திருப்பி திருப்பி அது பேசப்படாது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கீங்கன்னா ஊடக பயங்கரவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். பாராளுமன்றத்தில் ஒரு நபர், அவர் ஆதரித்து ஓட்டு போ, நீ 38 பேர் எழுத்து ஓட்டு போட்டிருக்கே, பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவிய தேச துரோகிகளுக்கு, ஊடுருவக்காரர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்கிற தேச துரோகிகள் நீங்கன்னு நாட்டு பற்றார்கள் இவருங்களை தாக்க ஆரம்பித்தா நாடு என்ன ஆகும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஆகவே ஸ்டாலின் போன்ற பொறுப்பற்ற அரசியல் தலைவர்களுக்கு, மிக மோசமான சிந்தனையோடு செயல்படுகின்றவருக்கு, அதனால தான் மக்கள் வைக்கிற இடத்துல வச்சுருக்காங்க. ஜென்மத்துக்கு ஸ்டாலினால் சீஎம்ஆக முடியாது. ஏன்னா ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் தானே ஒரு வன்முறைவாதிகளை கட்டவிழ்த்து விட்டு, இங்கே பாருங்கள் இப்போ சிந்தாதிரிப்பேட்டையில் ஐ சப்போர்ட் சிஐஏன்னு பேனா இல்லை பிரிண்ட் பண்ணி விற்றா முஸ்லீம் பயங்கரவாதிகள் போய் அந்த கடையை தாக்கியிருக்காங்க. அதுக்காக 3 பேர் 7 பேரில் 3 பேரை கைது பண்ணியிருக்கு காவல்துறை, மீதி 4 பேர் இன்னும் கைது பண்ணலை. ஆனால் அதற்கிடையில் முஸ்லீம் குண்டர்கள் போய் நூற்றுக்கணக்கில் அந்த கைது பண்ணணும்னா விடுதலை பண்ணணும்னு போராட்டம் நடத்துகிறாங்களாம். என்ன அயோக்கியத்தனம் நடக்கிற தமிழ்நாட்டில், இது என்ன நாடா காடா? அதே மாதிரியாக வட சென்னையில் சிஐக்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்கள் கொடுத்தவர்கள் முஸ்லீம்களால் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல் நேற்றைய தினம் இன்று விடிகாலையில் திருச்சியில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சிஐக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டிய பாலக்கரை பகுதி செயலாளர், பிஜேபி செயலாளர் விஜய் ரகு அவர்கள் முஸ்லீம் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதிக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் வில்சன் வந்து
களியக்காவலையில் படுகொலை செய்யப்பட்டார். யார் அதில் ஈடுபட்டவர்கள்? டெல்லியில் 4 ஐஎஸ்ஐஎஸ் மாடுல்ஸ் என்னையே கைது பண்ணுது. அதில் 2 பேர் நம்ம திருவள்ளூரில் பாடி சுரேஷை படுகொலை செய்த குற்றச்சாட்டில் ஜாமீனில் வெளிவந்து தலைமறைவான 2 பேர் டெல்லியில் கைதாகியிருக்காங்க. அதே மாதிரியாக நேற்றைய தினம் இரவு கூட நான் போய் வில்சன் அவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறி வந்திருக்கிறேன். வில்சனுடைய கொலையாளியில் ஒருவர் யார்? பாடி சுரேஷ் கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் இருந்து தலைமறைவான ஒரு நபர். அதே மாதிரியாக இன்றைக்கி பிஜேபியினுடைய மண்டல் செயலாளர், பகுதி செயலாளர் விஜய் ரகுவை கொலை பண்ணினவர் யார்? ஏற்கனவே ரகுவின் மீது 2 முறை கொலைவெறி முயற்சி நடந்தது. அந்த குற்றச்சாட்டில் கைதாகி ஜாமீனில் இருக்கக்கூடிய நபர் தான் இன்றைக்கி இந்த கொலை செய்த 5 பேரில் ஒரு நபர். ஆகவே தமிழக அரசாங்கம் இம்மாதிரியாக மத ரீதியிலான வன்முறைகளிலே ஈடுபட்டு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கி இருப்பதை ரத்து செய்ய சொல்லி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன்னா, தமிழ்நாடு மேட்டுப்பாளையத்தில் அப்படி தான் சிஏக்கு ஆதரவாக நோட்டீஸ் கொடுத்தவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கு. ஆகவே இங்கு 1947க்கு முன்பாக மல்லப்புரத்தில் நவகாலியில் எந்த மாதிரியெல்லாம் வன்முறைகள் நடத்தப்பட்டதோ அது போன்ற வன்முறையை தமிழகம் முழுவதும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னை கேட்டால் ஒரு பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணியிருக்க ஒரு சட்டத்துக்கு எதிராக போராட்டத்தையே அனுமதிக்க தேவையா? ஏனென்றால் இவ்வளோ வன்முறையினால் ஜனநாயக நாட்டில் எந்த எதிர்கருத்துக்கும் டிசன்ட் இஸ் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஐ அக்ரி, பட் வயலன்ஸ் கெனாட் பி பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஆனால் இங்கு முஸ்லீம் மதவெறி சக்திகள், பயங்கரவாதிகள் எல்லா இடங்களும், அது நார் சென்னையாக இருக்கட்டும், சிந்தாதிரிப்பேட்டையாக இருக்கட்டும், மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும், கம்பமாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் படுகொலைகளும் வன்முறை தாக்குதலிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியாக செயல்களில் அவர்கள் ஈடுபடுகின்ற காரணத்தால் இந்த மாதிரி போராட்டங்களுக்கே அனுமதி வழங்குவது சரியா? அது தமிழகத்தினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காதா என்பதை பற்றி தமிழக அரசு சிந்திக்க வேண்டும். அதை அடிப்படையில் செயல்பட வேண்டுமென நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த தீக்காக்காரங்க பாவம் இன்றைக்கி கடைசியில் படுத்தே விட்டான் ஐயா கதையா என்ன, நண்பர் ரஜினிகாந்துக்கு எதிராக ஃபைல் பண்ண கேஸையே விட்ரா பண்ணிக்கிற அளவுக்கு என்ன சொல்லிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள்? அன்றைக்கி சொல்லப்போனால் அவர் ஈவேராவை பற்றி கூட ஒன்றுமே சொல்லலையே. ஏற்கனவே சேலத்திலே நடந்த சமாச்சாரம், அந்த நடந்த பிரச்சனையை அவர் அங்கே வரிசையாக முதல்ல சொன்னது பக்தவஜலத்தை. பக்தவஜலம் அவர்கள் சோ அவர்களுடைய நாடகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார். அதில் தான் முதல் முதல்ல சோ அவர்களுடைய நாடகங்கள் பிரபலமாக ஆரம்பித்தன. அது மாதிரியாக 1971 சேலத்தில் நடந்த ஹிந்து விரோத ஆபாச ஊர்வலத்தை அவர் அட்டைப்படத்தில் போட்டார். அதுக்காக கருணாநிதியுடைய அரசாங்கம் அவருடைய துக்ளக் பத்திரிகையை கைப்பற்றி அதை வந்து தடை செய்தது. அதனால் துக்ளக் பிரபலமாச்சு. அதே மாதிரியே 1975 நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட உடனே பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்ட காரணத்தால் அவர் வந்து தலையங்கத்தை வெறும் கருப்பு மையால் ஒரு தலையங்கம் போட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சர்வாதிகாரி என்று ஏற்கனவே வந்த ஒரு சினிமாவுக்கு கதை விமர்சனம் எழுதி அதன் மூலமாக சர்வாதிகாரி செல்லுமிடம் சிறைதான் என்பதையெல்லாம் அவர் சொன்னார். ஆகவே அதனால் அதன் மூலமாக சோ அவர்கள் தேசிய அளவில் பிரபலமானார். ரொம்ப ஒரு இயல்பான ஒரு காமெண்ட்டு. ஒன்று பக்தவஜல அரசாங்கம் அவர் நாடகத்தை பிரபலமாக்கியது, கருணாநிதி அரசாங்கம் துக்ளக் பத்திரிகையை பிரபலமாக்கியது, நெருக்கடி நிலைக்கு எதிரான அவருடைய செயல்பாடு அவரை தேசிய அளவிலே அறிமுகப்படுத்தியதுன்னு இதை பேசாமல் விட்டுருந்துருக்கணும். அதை விட்டுவிட்டு ஈவேரா அந்த மாதிரி நடத்தவே இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஈவேரா வந்து அடுத்தவன் பொண்டாட்டி அபகரிக்கிறத குற்றம் இல்லைன்னு சட்டம் இயற்றணும்னு போட்ட தீர்மானங்கள் எல்லாம் எடுத்து இப்போ எல்லா பத்திரிகைகளும், ஏன்னா அது போன ஏற்கனவே வந்தது தான், ஏற்கனவே தினமணியில் ஹிந்துவில் அதிலெல்லாம் அவங்க போட்ட தீர்மானங்கள் வந்தது. இப்போ அதெல்லாம் வெளியில் வர ஆரம்பித்த உடனே சட்ட ரீதியிலாக ஒன்று நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு உடனே வழக்கே வாபஸ் வாங்குற அளவுக்கு இது எல்லாமே என்னன்னு இப்போ சொன்னீங்கன்னா, நீங்கள் அது திருமாவளவனாக இருக்கட்டும், அல்லது கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும், அல்லது திமுக, திக, அதுவும் திகாவில் பார்த்திங்கன்னா எத்தனை பிரான்ச்சுன்னு தெரியல.
எல்லாருக்கும் தந்தை ஈவேராமா. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அது வீரமணி ஒரு தீக்கா, அது ஒரு பிரான்ஞ்சு, அதுக்கப்புறம் சுபவீரபாண்டியன் ஒரு பிரான்ஞ்சு, குளத்தூர் மணி ஒரு பிரான்ஞ்சு, ராமகிருஷ்ணன் ஒரு பிரான்ஞ்சு, இன்னும் எத்தனை எத்தனை பிரான்ஞ்சு இருக்குதுன்னு தெரில. எத்தனை எத்தனை விதவிதமான பிரியாணி விருந்துகள் வைப்பாங்களோ அத்தனை விதவிதமான பிரான்ச்சஸ் டிகேயில் வரும் போல் இருக்குது. அந்த மாதிரியாக இருந்தேன்னு இவங்க எல்லாரும் மிரட்ட நினைக்கிறார்கள். அதுதான் வந்து ஆட்சேபகரமானது. எப்படி உங்களுக்கு ஈவேராவுக்கு இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுக்கு ரைட்டு இருக்கோ, அப்படி ஈவேரா இவர் என்ன அவ்வளோ பெரிய உத்தமரா அவர் விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு? அவரை விமர்சிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரைட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவனையே விமர்சிக்கிறாருன்னு சொன்னால் அவரை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கு ரைட்டு இல்லையா? அதோடு இல்லை, நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், ஈவேராவுக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க, வைரமுத்து அவர்கள் ஆண்டாள் நாச்சியாரை அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் அர்ச்சித்த பொழுது நாம் எதிர்வினையாற்றினோம். எல்லா இடங்களிலும் தமிழகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான இந்து உணர்வாளர்கள் போராட்டம் ஈடுபட்டாங்க. ஆனால் எனக்கு எதிராக தீக்காவில் திருமாவளவன் இவங்க எல்லாரும் எத்தனை இடத்துல என்னோடய படத்தை எரிக்கிறது அடிக்கிறதுன்னு போராட்டம் நடத்தினீங்களே, எங்கேயாவது 20 பேருக்கு மேலே இருந்தானே? அன்றைக்கி ஒன்றும் இல்லை, காஞ்சிபுரத்தில் வந்து கோஷம் போடுறாங்க, இது பெரியார்மன் ஆன்மீகத்தை அனுமதியும் சொல்லி முடிச்சிடுறேன். நான் நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க. என்ன, நாங்கள் ஆன்மீகத்தை அனுமதியோம், நீ யாரா ஆன்மீகத்தை அனுமதியோன்னு பேசுறதுக்கு நான் கேட்குறேன். ஹூ ஆர் யூ? ஆன்மீகத்தை அனுமதிக்க மாட்டாங்களா இவங்க? அப்படின்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் மதத்தையும் அனுமதிக்க மாட்டேன்னு கருப்பு சட்டை போட்டவர்கள் அன்னைக்கு கோஷம் போட்டிருக்காங்க. ஆகவே தமிழகத்தில் இந்த ரெண்டு அடிப்படைவாத தீய சக்திகள், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள், நாத்திக அடிப்படைவாதிகள், இது இரண்டும் தமிழக மக்கள் பொதுத்தளத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய தீய சக்திகள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நடிகர் ரஜினி விமர்சனம் பண்ணீங்க, ஆனால் தந்தை பெரியாரினால் தான் என் போன்றவர்கள் இது போன்ற பதவிக்கு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் யாரா இருந்தாலும் என் பதில் அதுதான். நான் டிஸ்கிரிமினேட்டே பண்ண இல்லையா? ஆல் அப்பாலஜிஸ்ட் ஆஃப் ஈவேரா, அவங்களுக்கு என்ன தான் பதில்? ஆமாம், திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஈவேரா பிறந்ததுனால தான் படித்து திருக்குறள் எழுதினாரா? என்ன நகைப்புக்குரிய கோமாளிகள்ங்கிறேன். பெரியாரை பற்றி பெருசாக பேசுகிறவங்க அத்தனை பேரும் பொய்யர்கள். அவங்க பேசுகிறது அத்தனையும் நகைச்சுவைக்குரிய ஒரு கோமாளித்தனம். ஏன்னா ஆழ்வார்கள் சரி, நான் ஏங்க இருங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, பதில் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற வார்த்தை தான் வரணும்னு எதுங்கப்படாது. அது அது ஊடக அடிப்படைவாதமாக போயிடும். ஊடக பயங்கரவாதமும் தப்பு, அது ஜனநாயகத்துக்கு எதிர். நான் எதை அடுத்தவன் பொண்டாட்டி அபகரிக்கிறத குற்றம் இல்லைன்னு சட்டம் இயற்றணுங்கிறத கோபுரத்து மேலே எழுதணுமா? அது தெரியல, எனக்கு தெரியாது. நான் என் கருத்தை சொல்லியாச்சு, திருப்பி திருப்பி அது பேசப்படாது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்க, ஏன்னா ஊடக பயங்கரவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். எனக்கு தெரியாது அந்த ஊடகத்தினுடைய முதலாளி அதை நடத்துகிறவருடைய கருத்துக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா தெரியாது. ஏன்னா நான் கேட்கணும், டெல்லியில் இருக்கிற ஒரு முதலாளி இங்கே இருக்கிற அந்த ஊடகம் எந்த மாதிரியாக செயல்படுது, தேச விரோதமாக, சிஏக்கு விரோதமாக, அடிப்படைவாதமாக பயன்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்குங்கிறதெல்லாம் டெல்லியில் இருக்க முதலாளிக்கிட்ட போய் கேட்கணும். எங்கே நீங்கள் வந்து இந்த நாடு தனி நாடு, தமிழ்நாடு பிரிவினைவாதம் சரிங்கிறீங்களான்னு அது கேட்போம், தனியாக அது நடக்கட்டும். அதனால் ஊடக பயங்கரவாதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா ஜனநாயகத்துக்கு ஊடக பயங்கரவாதமும் விரோதமானது, எதிரானது. அதனால் தமிழகத்துக்கு வந்து நல்ல ஆட்சி விருது மத்திய அரசால வழங்கப்பட்டது, கரெக்ட். காலையில் நடந்த ஒரு நிகழ்வுல பங்கேற்ற ஸ்டாலின் முதல்ல அந்த விருந்து கொடுத்தவங்கள வந்து தூக்கிட்டு வந்து உதைக்கணும் அடிக்கணும். நான் என்ன சொல்றேன், இதுல இருந்தே ஸ்டாலினோட தரம் தெரியலையா அவங்களுக்கு? பேட்ட ரவுடி மாதிரியா ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? ஏன்னா அது கொண்டு தூக்கிட்டு வரணும் அடிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் சொன்னாரான்னு. நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் சொல்லியிருந்தா அது பேட்டர் ரவுடி மாதிரியான பேச்சு. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பேட்டர் ரவுடி மாதிரி பேசலாமா? அதனால் அதை நான் மக்களோட முடிவுக்கு விட்டுடுறேன். தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி திமுக அப்படின்னு யார் சொன்னா? ஒரு கட்சி அவர்களை வந்து ஸ்டாலின் வந்து ஒரு முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை இல்லை இல்லை, அவர் முதல் அதாவது அரசியல் கணிப்புங்கிறது நீங்கள் சாபங்கிற அளவுக்கு பெருசு கேட்டுன்னு போகிறீங்க. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னா, நீங்கள் ஸ்டாலின் வந்து அந்த கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்கிறார். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ரெண்டு மூணு சொல்கிறேன்னா, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கார். அப்போ திரு மோடி அவர்கள் நேர வந்து உடல்நலம் விசாரித்தார். கருணாநிதி அவர்கள் காலமானார். காலமான பொழுது நேரிலே வந்து அஞ்சலி செலுத்தினார். பாராளுமன்றத்தின் உறுப்பினராகவே இல்லாத ஒருவர், அவருக்கு பாராளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றினார். ஆக எவ்வளவு அரசியல் நாகரீகத்தோடு
மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நடந்து கொண்டார். உங்கள் தகப்பனார் இருந்த காரணத்தால் நீங்கள் தலைவரானீர்கள். அவர் உயிரோடு இருந்தவரை அவர் கொஞ்சம் உள்ளபடியே நம்ம கருணாநிதி அவருடைய விஸ்டம் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவரை தலைவர் ஆக்கப்படாது, அதுக்கு தகுதி இல்லைன்னு அவரே நினச்சிருந்திருக்கார் பாருங்கள். அதனால் அவர் கருணாநிதி அவர்கள் மறைந்த காரணத்தால் ஸ்டாலின் தலைவரார். அந்த முதல் கூட்டத்தில் மோடி அவர்களை பற்றி மோசமாக பேசுகிறதா? இந்த சம்பவங்கள் எதையாவது குறிப்பிட்டு நீங்கள் நன்றியே சொல்ல வேண்டாம், நாகரிகமாக பேசலாமா இல்லையா? அப்போது ஒருவருக்கு தலைமை பண்பு இருக்கிறதா? முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் தலைமை பண்பு இருக்க வேண்டும். அந்த மாதிரி தலைமை பண்பு ஸ்டாலினிடம் இல்லைங்கிறதுனால நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், இன்னும் பலமுறை சொல்லுவேன், முதல்வராகவே ஆக முடியாது. காரணம் தலைமை பண்பு இல்லாத வேணால் இவ்வளவு இருக்குது. நாம் அரசியல் பகைமை காட்டவே இல்லை. நேரம் வந்து விசாரித்தார், உடல்நலம் விசாரித்தார், அப்புறம் நேரம் வந்து அஞ்சலி செலுத்தினார். பாராளுமன்ற இரண்டு அவைகளிலும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றினார். நீங்கள் தலைவராக பொறுப்பேற்கிற அன்னைக்கு மோடியை வசைபாடுறதா? அப்படின்னா தலைமை பண்பு இல்லை. அதனால சொல்கிறேன் நான், அது நீங்கள் சாப்போன்னு நினைக்கிறீங்க, அரசியல் கணிப்புன்னு எடுத்துக்கங்களேன். தமிழக அரசுக்கு ஒரு பக்கம் கொடுக்குறாங்க, ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு உங்கள் கட்சி சேர்ந்து கொண்டாடுறாங்க. நான் சொல்கிறேன் நடவடிக்கை எடுக்கணும், நானே இப்போவே கேட்குறேன்னு. இந்த நடவடிக்கை எடுக்கிறது சரியான வழிமுறையும் நான் சொல்கிறேன். இந்த சிஏஏக்கு எதிர்ப்பு என்பது வெறும் போர்வை, டு காமஃப்ளாஜ் தேர் கம்யூனல் அண்ட் வயலண்ட் இன்டென்ஷன்ஸ். இவர்களுடைய மத வெறி செயலையும் வன்முறையை தூண்டுகின்ற செயலையும் மறைப்பதற்கான ஒரு போர்வையாக சிஏஏ பயன்படுத்தப்படுகிறது. அதனால் தமிழக அரசாங்கம் இந்த வன்முறையெல்லாம் நிறுத்தணும்னு சொன்னால் சிஏஏக்கு எதிரான போராட்டங்களை தடை செய்தால் கூட தப்பில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதோடு மட்டுமில்லை, இப்போ கையெழுத்து இயக்கம் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்களா திமுக? நல்லது. யார் யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக கையெழுத்து போட்டாங்கன்னு வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சு போகும். அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தை நான் வரவேற்கிறேன். ஹூ ஆர் ஆல் ஆன் தி சைட் ஆஃப் தர்மா, ஹூ ஆர் ஆல் ஆன் தி சைட் ஆஃப் அதர்மா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போகும். அதனால் நமக்கு வந்து சரியாக மக்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். எந்தெந்த பெரிய மனுஷன்லாம் கையெழுத்து போடுறான்னு பார்த்துருவோமே. சார், நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெரியார் கொடுத்து பேசும்போது உண்மைக்கு புறம்பான செய்தியை பேசி வருகிறார், அவர் ஏன் இன்னும் மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லி எதிர்கட்சி தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க சார். நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு மன்னிப்பு கேட்கறது? நீங்கள் ஆண்டவனை பற்றி கொச்சையாக பேசியிருக்க இத்தனைக்கும் இந்து மக்களுக்கு முன்னாடி கும்பிட்டு விழுந்து அத்தனை தீகா திமுக காரங்களும் முதல் மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோங்கிறேன். நான் அவர் பேசினது சரி, சரியான வார்த்தை. கடவுள் படங்கள் நிர்வாகமாக கொண்டு வரப்பட்டன, செருப்பால் அடித்தோம் ஓட்டு கூடிச்சு எங்களுக்குன்னு வீரமணியே பேசியிருக்கார். கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கிரிமினலோட கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்புறதா இல்லை இப்போ சொல்கிற வதந்திகளை நம்புறதா? அதனால் ஆதாரம் இருக்கே, அவரே சொல்கிறாரு வீரமணியே ஒத்துட்டுருக்கா, அப்புறம் நீங்கள் எதுக்கு ஆதாரம் கேட்குறீங்க? விச் டிவி யூ பிலாங் டு? சரி, ரைட். இல்லை நீங்கள் அதை அந்த அந்த டிவியோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். தமிழக அரசு மட்டும் இல்லை, நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறது, நல்லது கெட்டதை கொஞ்சம் ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை பார்த்து மக்களை அறிவுஜீவிகளாக எடுத்துக்கொண்டு உதாரணமாக எடுத்துக்கிறதுனால எதுலேயும் இருக்கிற நல்லது கெட்டதையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நல்லதை வெளில சொல்லலாமா? அப்படின்னா நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2019 அஞ்சு எட்டு பொது தேர்வு வச்சுருக்கு. எதுக்கு? டிட்டென்ஷன் எட்டாவது வரை இருக்கா சொல்லுங்கள். இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் மாணவர்கள் ஃபெயிலாக்கப்படுவார்கள்னு டிட்டென்ஷன் பாலிசி இருக்கா? இல்லை, தி டிட்டென்ஷன் பாலிசி ஹேஸ் நாட் சேஞ்சு. சரி, இந்த பொது தேர்வு எதுக்காக வைக்கிறோம்னு சொல்லியிருக்கு? ஃபுல்லாக படிக்கணும். நாம் திடீர்னு ஒருத்தன் நீ பத்தாவதுல பொது தேர்வுன்னு கொண்டு போய் விடும்பொழுது அது வர தேர்வு இல்லாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அவரால் பத்தாவதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. அதனால் அஞ்சாவதுலேயும் எட்டாவதுலேயும் அது ஃபெயிலாக்க மாட்டோம். ஆனால் ஒரு பொது தேர்வு எதுக்காகங்கிற ரீசன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரிமம்பர் கரெக்ட், 107வது பக்கம் அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எடுத்து முழுக்க படிங்க. நான் வந்து திரு கஸ்தூரங்கன் அவர்கள் வந்தப்பவே அவர்கிட்ட சொன்னேன், இந்த சூர்யாங்கிறவர் ஒருத்தர் வந்து பேசினதுனால உங்களோட 400 பக்கம் இருக்கிற அறிக்கையும் முழுக்க படிச்சுட்டேன்னு. அதில் என்ன சொல்லியிருக்கு? To assess teaching and learning process. கற்பித்தல் மற்றும் கற்றல்
முதல்ல சொல்லியிருக்கிற வார்த்தையே என்ன? கற்பித்தல். மாணவர்களுக்கு சரியான முறையில் பாடம் சொல்லி கொடுக்கப்படுகிறதா, அவர்கள் சரியான முறையில் கற்றிருக்கிறார்களா அப்படின்னு ஏன் ஒரு ட்ரைலர் கூடாது அஞ்சாவதுலையும் எட்டாவதுலையும் சொல்லுங்கள், என்ன தப்பு சார்? இங்கே பாருங்க, எல்லாத்துக்குமே புதுசாக கொண்டு வருவோமேங்கிறேனா? சரி, நீங்கள் அதாவது இப்போ என்ன ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு, ரோடில் டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணினா அதுக்கு ஃபைனை கூட்டினா குயோ முறியோன்னு கத்துறோம். ஏன்னா ரோட்டில் ஒழுங்காக போகக்கூடாது, யாரும் எப்படி வேணாலும் தத்தாரியாக போகலாம், ஆக்சிடெண்ட் நடக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரியாக குழந்தை படிக்கிற குழந்தைக்கு பரீட்சை வைக்கிறத தப்புன்னு பேசக்கூடிய அறிவிழிகள், நான் இதை சொன்னேன்னா யாராவது சில பேருக்கு நான் ஒன்றே டீராகேட்டரியாக பேசிட்டேன்னு நினப்பு வரும். இல்லை, அறிவில்லாமல் பேசினால் அறிவிழி தான். குழந்தைகள் இருக்கிற பர்பஸே படிக்கிறதாங்க. குழந்தைகளை என்ன சொல்லணும், தயார் பண்ணு, படி, பரீட்சை எழுது, அதை விட வேறு என்ன வேலை மாணவர்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் குழந்தை படிக்கக்கூடாதுன்னு நினைப்பீரா நீர்? கரெக்டு சார், நான் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததை நாம் படித்து தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேங்கிறோம். என்னோட ஒன்றாவது படித்தவன் என் தம்பியோட அஞ்சாவது பரீட்சை எழுதியிருக்கான். நடந்திருக்கு, ஏதோ தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லை, அதான் சிஸ்டம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதனுடைய அடிப்படை பத்தாவதில் போய் நீ பொது தேர்வுன்னு சொல்லும் பொழுது அந்த பையனுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்குது. அதனால் ஃபெயில் ஆக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஐயோ பாவம் குழந்தை ஃபெயில் ஆகிடறானே, அவன் மன ரீதியாக பாதிக்கப்படுவானேன்னு ஆயிரம் பூச்சாண்டி சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை, டிடென்ஷன் பாலிசியில் தெர் இஸ் நோ சேஞ்சு. அதனால் ஐந்தாவது எட்டாவதில் டு அசஸ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், இதை உள்ளபடியே குழந்தைகளுடைய படிப்பின் நலனில் அக்கறை இருக்கிற எந்த ஒரு தனி மனிதனும் வரவேற்க வேண்டிய விஷயம். இதுக்கு எதிராக பேசுறது, இதுக்கு எதிராக விவாதம் நடத்துறது, இது எல்லா இதுக்கு எதிராக ட்வீட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, எல்லாமே குழந்தைகளின் படிப்பு நலன் மீது அக்கறை இல்லாத பொறுப்பில்லாத மனிதர்களின் செயல்பாடு. சரியா, ஆறு வயதுக்கு அப்புறம் தான் குழந்தைகளை பள்ளியிலே சேர்த்துறாங்க. இந்த மாதிரி ஒரு தேர்வு எடுத்தால் அப்போ ஒன்றாவது ரெண்டாவது மூணாவதுலேயே இப்போ அவங்களை படிக்க வைக்கிறது மட்டும்தான். எங்க அஞ்சாவதுன்னா எத்தனை வயசாகும்? அதை தாண்டி பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே அம்மாவை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்தா பையனுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலைன்னு பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. எல்லாத்தையும் பேசணும். நீங்கள் ஃபின்லாண்டு தான் இந்த உலகத்தையும் ஆண்டுன்ருக்கா? எனக்கு புரியலை. ஏன்னா லார்டு மெக்காலேயே என்ன சொன்னார், நாங்கள் பதப்படுத்தப்படாத, யார், பிரிட்டிஷர்ஸ், பதப்படுத்தப்படாத மிருகத்தின் தோலினை உடலை மறைப்பதற்காக கட்டி காடுகளிலே திரிந்த காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நாகரிகத்தோடு வாழ்ந்த தேசம் பாரத தேசம். ஏன்னா நீங்கள் ஃபின்லாண்டை பேசுகிறீங்க, இப்போ வந்து தஞ்சாவூரில் இது பெருவுடையார் கோவில் இருக்குது, 66 மீட்டர் உயரம், 220 அடி, 80 டன் இருக்கிற கல். இது வந்து ஆர்கிடெக்சர் எக்ஸலன்ஸ் இல்லையா? நீங்களும் இந்த வைரமுத்து மாதிரி மதம் மாற்ற சக்திகளுக்கு, நாங்கள் வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அறிவே வந்தது, அதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் முன்னோர்கள் முட்டாள்களாக இருந்தாங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. இந்த நாடு கல்வியிலே மிகச்சிறந்த நாடாக இருந்திருக்கு. எந்த நாட்டையும் ஃபின்லாண்டு இங்கிலாண்டெல்லாம் பின்லாந்து தான், என்ன அதை வச்செல்லாம் இந்தியாவெல்லாம் ஒப்பிட வேண்டாம். தயவு பண்ணி இந்த நாட்டை பற்றி முத படிப்பேன். அது காரணம் என்ன, கல்வி சிஸ்டம் மாறி போயிருக்கு. ஈவேராவை பற்றி, மணியம்மையை பற்றி, திப்பு சுல்தானை பற்றி, கால்டுவெல்லை பற்றி படிக்கிறோம், சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி படிக்கிறோமா? அப்படி படித்தா தான் இந்த நாட்டின் பெருமைகள் உங்களுக்கு தெரியும். அதுக்காக சொல்கிறேன், நன்றி. இப்போ ஃபின்லாண்டிலிருந்து கல்வியாளர்களை கூப்பிட்டு வந்து மாணவர்களுக்கு எதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஆகம விதிமுறைகளின் படி நடக்கும். நீங்கள் மசூதி வந்து அதனுடைய கான்சக்ரேஷன், சர்ச்சினுடைய கான்சக்ரேஷன், அது முதல் இது பண்ணுற அன்னைக்கு இந்த வந்து திமுக தீர்மானம் போடுதா, அறிக்கை கொடுக்குதா, வாய் மூண்டிருக்கையில் அதே மாதிரி பிளாஸ்டரி போட்டு ஜிப்பு போட்டு மூடுங்கிறேன் நான், ஜிப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும், புரியறதா? அதனால் இந்துக்கள் விஷயத்தில் எல்லாத்திலையும் தலையிடணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ ரகு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு, ரகு அவர்கள் இறந்ததே சிஏஏ பற்றி விடுவிடாக எடுத்து சென்ற பொழுது காரணத்திற்காக தான், அதனால் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியும் துவங்க இருக்கிறது. நன்றி.